विमले दशमे पोते दृश्यते विमलं जगत विमलं यस्य मे शोध्य विमलं विमल क्रियात ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्य अवसा श्रीमल्नाथ तीर्थंकराय नमो नमः। अनेवरकुम वणक्कम। தீபாவளிக்கு பாவாபுரி தரிசனத்திற்காக சென்றிருந்தேன். சமேதகிரியையும் தரிசனம் செய்துவிட்டு வந்தேன். வந்த பிறகு சிறிது உடல் நலக்குறைவாக இருந்ததால் பதிவு போட முடியவில்லை, மன்னிக்கவும். இன்று விமல்நாத சுவாமி புராணத்தை பார்த்துடலாம். வழக்கம் போல் முன்னாடி ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க, அதனோட பொருளை பார்த்துட்டு மேல புராணத்தை படிக்கலாம். பஷ்யந்தோ யஸ்ய தேகம் விகசித நயனா லக்ஷணைஹி வ்யஞ்சனஸ்ய ஸ்பீதம் சௌந்தர்யவந்தம் தரும் இவ குசுமைஹி பிராஜ்ஞ ஜன்மாபிஷேகே நாவாபுஸ்திருப்திமிந்திரா விமலபத பரிப்ராப்தையே தஜ்ஜினேந்திரம் வந்தே வந்தியம் புதானாம் விமல விமலான்யாக்க மமத்வாந்த சூரியம். இன்னொருத்தரை படிச்சிடறேன். பஷ்யந்தோ யஸ்ய தேகம் விகசித நயனா லக்ஷணைஹி வ்யஞ்சனஸ்ய ஸ்பீதம் சௌந்தர்யவந்தம் தருமிவ குசுமைஹி பிராஜ ஜன்மாபிஷேகே நாவாபுஸ்து திமின்றா விமலபத பரிப்ராப்தையே தஜ்ஜினேந்திரம் வந்தே வந்தியம் புதானாம் விமல விமலா விமலான்யாக மமத்வாந்த சூரியம். இந்த புத்தகத்திலேயே பின்னாடி கொடுத்துருக்குற பொருளை பார்த்துடலாம். இந்திராக இந்திரர் எஸ்ய யாவருடைய பிராஜ்ஞ ஜன்மாபிஷேகே பெரிய ஜன்மாபிஷேகத்தில் லக்ஷணைகி சாமுத்ரிகையில் கூறப்பட்ட லக்ஷணங்களாலும் வியஜனைஹிச்ச மறுக்களாலும் ஸ்பீதம் விருத்தி அடைகின்ற விருத்தி அடைந்திருக்கின்ற சௌந்தரிய வந்தேன் தேகம் சௌந்தர்ய வந்தம் தேகம் அழகுடைய தேகத்தை குசுமைகி தரும் இவ பூக்களோடு கூடிய மரத்தை போல விகசித்த நயனாக விரித்த கண்களையுடையவர்களாய் பஷ்யந்த பார்த்து கொண்டிருப்பவர்களாகி திருப்திம் ந அவாபுகு திருப்தி அடையவில்லையோ தம் அந்த புதானாம் வந்தியம் வித்வான்கட்கு வந்திக்கத்தக்கவனும் அவிமல அந்ய ஆகமத்வாந்த சூரியம் தோஷமுள்ள பிரமத சித்தாந்தங்களாகிய இருளுக்கு சூரியனுமான விமலம் ஜினேந்திரம் விமல ஜனபதியை விமலபத பரிப்ராப்தையே மோக்ஷபதத்தை அடைவதற்காக வந்திக்கின்றேன். இந்திரர்கள் யாருடைய பெரிய ஜன்மாபிஷேகத்தில் சாமுத்ரிகா லட்சணத்தில் கூறப்பட்டபடி லட்சணங்களாலும் மறுக்களாலும் விருத்தி அடைந்திருக்கின்ற அழகுடைய தேகத்தை பூக்களோடு கூடிய மரத்தை போல விரித்த கண்களையுடையவர்களாக பார்த்து கொண்டிருப்பவர்களாகி அப்படியும் திருப்தி அடையவில்லையோ அந்த வித்வான்கட்கு வந்திக்கத்தக்கவனும் தோஷமுள்ள பிரமத சித்தாந்தங்களாகிய இருளுக்கு சூரியனுமான விமல ஜனபதியை மோட்சபதத்தை அடைவதற்காக வந்திக்கின்றேன் அப்படின்றாங்க.
யாரோட பெரிய ஜென்மாபிஷேகத்தில் இந்திரர்கள்லாம் வந்து அந்த பகவானோட உடம்புல இருக்கிற லட்சணங்கள் அந்த அழகிய மருக்களால் அழகு பெற்றிருக்கிற அந்த தேகத்தை எப்படி பூக்களோடு இருக்கிற மரத்தை எப்படி விரிஞ்ச கண்ணோடு பார்ப்போமோ அந்த மாதிரி இந்திரர்கள்லாம் பார்த்து அப்படியும் அவங்களுக்கு அந்த திருப்தி அடையவில்லையா அந்த மாதிரி இருக்கிற வித்வான்களுக்கு வணங்கத்தக்கவனாகவும் தோஷமுள்ள பிற மத சித்தாந்தங்களாகிய இருளுக்கு அதை ஓட்டுகின்ற சூரியன் போலவும் இருக்கிற விமல ஜனபதியே மோட்ச பதத்தை அடைவதற்காக நான் வந்திக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். மேல்கொண்டு புராணத்தை படிக்கலாம். அத விமல ஜனபதி புராணம் உச்சதே. இதுக்கப்புறம் விமல ஜனபதியோட புராணம் சொல்லப்படுகிறது. உச்சத்தேன்னா சொல்லப்படுகிறது. தாத்தகி கண்ட பூர்வ மந்திர சீதா நதி தட்சிண தடத்து ரம்யகா விஷய மகாநகரத்து ராஜா பத்மசேனன் இவன் ஒரு நாள் பிரீத்திங்கரம் என்னும் உத்தியானத்து எழுந்தருளி இருந்த சர்வகுப்த கேவலிகள் பார்ஸ்வத்தே தர்ம தத்துவ பரிஞானமுடையவனாகி சம்சார வைராக்கியம் வந்து பத்மநாக புத்திரன் மிசை வைத்த ராஜபாரத்தனாகி தீட்சித்து பிரபத்த தீர்த்தங்கர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி அந்திய காலத்து ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து சகசிரார கல்பத்து சகசிரார விமானத்து இந்திரநாயினன். தாதகி கண்டத்துல பூர்வ மந்திர அப்படிங்கிறது ஒரு மேருமலை இல்லையா, பூர்வ மந்திர திசையில சீதா நதி சீதா நதியோட தட்சிண தடத்து தென் பக்கத்துல ரம்யகா நாட்டுல அந்த மகாநகரத்து ராஜா வந்து ரம்யகா மகாநகரத்து ராஜா வந்து பத்மசேனன் அப்படிங்கிறவர். இவர் ஒரு நாள் பிரீத்திங்கிரம்ன்ற உத்தியானத்துல எழுந்தருளி இருக்கிற சர்வகுப்த கேவலிகள் கிட்ட போய் தர்ம உபதேசம் கேட்கிறாரு. தர்ம தத்துவ பரிஞானமுடையவன் அவர்கிட்ட கேட்டு அந்த தத்துவத்தோட ஞானம் அடைஞ்சு சம்சார வைராக்கியம் வந்துடுது. அதனால தன்னோட புள்ள பத்மநாக புத்திரன் கிட்ட ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு இவர் தீட்சை வாங்கிக்கிறாரு. தீட்சை வாங்கின பிறகு என்ன ஆகுது, அவருக்கு தீர்த்தங்கிற நாம கர்ம புண்ணியம் பிரபத்தமாகுது, அதாவது பந்தமாகுது. பந்தமான பிறகு அந்திய காலத்துல ஆராதனா விதியால் சலேக்கனா விதியால சரீர பரித்தியாகம் செய்துட்டு சகசிரார கல்பத்துல சகசிரார விமானத்துல இந்திரன் ஆயிட்டார். அத ஜம்புத்வீப பரதக்ஷேத்திர காம்பல்யபுரத்து இஷ்வாகு வம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா கிருதவர்மா தேவி ஜயஸ்யாமை சகசிரார விமானேந்திரன் 18 கடற்காலம் அமர சுகம் அனுபவித்து ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன தர்ஷன புரஸ்தரமாக ஜேஷ்ட மாசம் கிருஷ்ண தசமி பக்ஷ உத்திராபாத் நட்சத்திரத்து ஜெயஷ்யாமா மகாதேவி கர்ப்பவாசம் அடைந்தள்ளி நவமாச பரிபூர்ணமாகிய பின் மாக மாசம் சுக்ல சதுர்த்தி பக்ஷ உத்திராபாத்ர நட்சத்திரத்து அகிர்புத்த புத்தன்ய யோகத்து திருஞானதரனாகிய பகவான் கர்ப்பாவதரணம் செய்தள்ளினன். ஜம்புத்வீபத்துல பரதக்ஷேத்திரத்துல காம்பல்யபுரத்துல இஷ்வாகு வம்சத்து காசியப்ப கோத்திரத்து ராஜா கிருத்தவர்மர் அவரோட மனைவி பெயர் ஜெயஷ்யாமை. இந்த சகசிரார விமானத்துல போய் பிறந்த இந்திரன் இருக்கிறாரு, அவர் 18 காலம் அங்க அமர சுகம் அனுபவிச்சுட்டு ஸ்வர்க அவதரண கல்யாணம் சொர்க்கத்திலிருந்து அவதரணம் பண்ணி ஷோடச ஸ்வப்ன தர்சன புரஸ்தரமாக அந்த ஜினமாதாக்கு 16 கனவுகள் வருது இல்லையா, அதை பார்க்கறது அது அந்த இது எல்லாம் புரஸ்தரமாக இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுறாங்க. ஷோடச பாவனை, ஷோடச ஸ்வப்னம், அப்புறம் இந்த கஜ தர்சனம், வாய்க்குள்ள புகுற மாதிரி அந்த கஜ தர்சனம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு
ஜேஷ்ட மாசம் ஆணி மாசத்துல கிருஷ்ண தசமி பட்சத்து கிருஷ்ண பட்சத்துல தசமி திதியில உத்ராபாத்ரா நட்சத்திரத்து அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரமா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஜெயசியாம மகாதேவியோட கர்ப்பவாசம் அடைஞ்சு அதுக்கப்புறம் 9 மாசம் பரிபூர்ணமான பிறகு மாக மாசம்னா மாசி மாசம் சுக்லபட்சம் சதுர்த்தி திதியில அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அகிர்புத்னியம் அப்படிங்கிற யோகத்துல திருஞானதரனாகிய 3 ஞானத்தையுடைய மதி ஸ்ருதி அவதி அந்த 3 ஞானத்தையுடைய பகவான் கர்ப்ப அவதாரணம் செய்தருளினார். அவர் பிறந்திருக்காரு, கர்ப்பத்தில இருந்து அவதாரம் பண்றாரு. அதுபொழுதே தேவ தேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாணானந்தரம் விமலவாகனன் என்று ஸ்ரீநாமம் செய்து போயினர். அந்த நேரத்திலே உடனே தேவர்கள் வந்து அவருக்கு ஜன்மாபிஷேக கல்யாணம்லாம் பண்ணிட்டு விமலவாகனன் அப்படிங்கிற பேர் வச்சுட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. வாசு பூஜ்ய பட்டாரக தீர்த்த சந்தான காலம் 30 சாகரோபம காலாந்தத்து பல்யோபம காலம் சத்தர்ம விச்சித்தியாகும். அதனுள் அந்தர்பூத்த பரமாயுஷ்யத்தனாகி அவதரித்தள்ளிய விமல சுவாமியினுடைய ஸ்வர்ணவர்ணத்தது ஆகிய திவ்ய தேகோச்சேதம் 60 வில்லு. வாசு பூஜ்ய பட்டார்களோட தீர்த்த சந்தான காலம் 30 சாகரோபம காலம், 30 கடற்காலம். அதனோட இறுதியில அந்த சாகரோபம காலத்தை அந்தத்து அந்த இறுதியில ஒரு பல்யோபம காலம் வந்து தர்ம விச்சித்தி ஆகும். தர்மம் விச்சித்தி ஆயிடுது, தர்மம் தடையாய் அழிஞ்சு போகுது. அதனுள் அடங்கி அந்தர்பூத்த பரமாயுஷத்தனாகி அதுக்குள்ள அடங்கிய ஆயுஷை உடையவராகி அவதாரம் செஞ்ச விமல சுவாமி தேக வர்ணம் வந்து ஸ்வர்ண வர்ணம், அவரோட தேக உச்சேதம் உயரம் 60 வில்லு. இவனுடைய பரமாயுஷ்யம் 60-100,000 சம்வத்சரம். இவரோட ஆயுள் வந்து 60-100,000 சம்வத்சரம் அப்படின்னா 60 லட்சம் ஆண்டுகள். 15-100,000 சம்வத்சரம் ஆகிய குமார காலாதி கிராந்தியில் எய்தப்பட்ட ராஜாபிஷேகத்தனாகி 30-100,000 சம்வத்சரம் கடந்த பின் ஹிமசமயம் கழிந்தது கண்டு சம்சார வைராக்கியம் சென்று லவகாந்திக தேவ போதித்தனாகி சுரபதி விகித்த பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம் தேவதத்தை என்னும் சிவிகை மிசை எழுந்தள்ளி சகேதுக வனத்து சகஸ்ர பூபதிகளோடு கூட ஷஷ்டோபவாச சகித்தனாகி மாக மாசம் சுக்ல சதுர்த்தி பட்சத்து உத்திரட்டாதி நட்சத்திர அபராண காலத்து தீக்ஷாகிரகணானந்தரம் பரிப்பிராப்த மனப்பரிய போதத்தனாகி மற்றை நாள் நந்தனபுரத்து ஜெயநரபதி கிருஹத்து பஞ்சாச்சரிய காரணமாகிய பாரணை பண்ணியர்லி சத்மஸ்த காலமாகிய சம்வத்சரத்ரயம் கடந்த பின் ஸ்வதீக்ஷா வனத்து ஷஷ்டோபவாச சகித்தனாகி ஜம்பு விருட்ச மூலத்திலிருந்து மாக மாசம் சுக்ல ஷஷ்டி பக்ஷத்து உத்திரட்டாதி நட்சத்திர அபராண காலத்து அனந்த சதுஷ்டயம் பிராபித்தள்ளினன். ஒரே சென்டென்ஸா இருந்தது, நடுவுல விட்டா சரியா வராது. இப்ப பாக்கலாம் இவரோட 15-100,000 சம்வத்சரம். 15-100,000 15 லட்சம் வருடங்கள் குமார காலம். இந்த குமார காலம் கழிஞ்ச பிறகு அதனோட இறுதியில ராஜ்யாபிஷேகம் எய்தப்பட்ட ராஜ்யாபிஷேகம் நடக்குது. அதுக்கப்புறம் 30-100,000 சம்வத்சரம் கடந்த பெண், அதுக்கப்புறம் 30 லட்சம் ஆண்டுகள் கடந்த பிறகு ராஜ்யபாரம் சமந்த பிறகு ஹிமசமயம் கழிந்தது கண்டு. ஹிமசமயம்னா
ஐஸ் பனிக்காலம் பனிக்காலம் கடந்தது பார்த்துட்டு சம்சார வைராக்கியம் சென்று சம்சார வைராக்கியம் அடைஞ்சிட்டார். அந்த நேரத்தில் லவ்காந்திக தேவர் போதித்தனாகி லவ்காந்திக தேவர்கள் வந்து போதிக்கிறாங்க. சுரபதி விகித்த பரிநிஷ்கிரமண கல்யாணானந்திரம், சுரபதினா சௌதர்மேந்திரன் அவர் நடத்துகிற பரிநிஷ்கிரமண கல்யாணம் நடந்த பிறகு தேவதத்தைன்ற சிவிகையில் ஏறி சகேதுக வனத்தில் சகஸ்ர பூபதிகளோடு 1000 ராஜாக்கள் கூட இருக்கிற ராஜாக்களோட சஷ்டோபவாச சகித்தனாகி 6 வேளை உபவாசம் செய்து மாக மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தி திதியில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அப்பறான காலத்தில் மத்தியான நேரத்தில் தீக்ஷா கிரகணானந்தம் தீட்சையை கிரகணம் பண்ணிக்கிறார். அப்படின்னா தீட்சையை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிப்பிராப்த மனப்பரிய போதத்தினாகி உடனே அவருக்கு மனப்பரிய ஞானம் கிடைச்சிச்சு. பரிப்பிராப்தனை அடைஞ்சார், என்ன அடைஞ்சார், மனப்பரிய ஞானம் அடைஞ்சார். போதத்தினாகி மற்றொரு நாள் நந்தனபுரத்து ஜெய நரபதி கிரகத்து, நந்தனபுரத்தில் இருக்கிற ஜெய நரபதி ராஜா ஜெயன் அவரோட கிரகத்தில் பஞ்சாஷ்சரிய காரணமாகிய பாரணை பண்ணை அள்ளி அந்த பாரணையால் பஞ்சாஷ்சரியம் அவர் அடைஞ்சார். அப்படிப்பட்ட பஞ்சாஷ்சரிய காரணமாகிய பாரணை பண்ணிட்டு சத்மஸ்த காலமாகிய சம்பத்சர திரயம் கடந்த பிறகு அவரோட தவ காலம் வந்து 3 வருஷம், சம்பத்சர திரயம் 3 வருஷம் கடந்த பிறகு ஸ்வதீக்ஷா வனத்து தன்னோட தீட்சை எடுத்த அதே வனத்தில் சஷ்டோபவாச சகித்தனாகி 6 வேளை உபவாசம் எடுத்து ஜம்பு விருட்சம் மூலத்து நாவல் மரத்த அடியில் அமர்ந்து மாக மாதம் சுக்லபட்சம் ஷஷ்டி திதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அப்பறான காலத்தில் அனந்த சதுஷ்டயம் பிராபித்தர்லினன், அனந்த சதுஷ்டயம் பிராபித்தர்லினன்னா கேவல ஞானம் அடைஞ்சாரு. அதனால கடையில்லா ஞானம், கடையில்லா தரிசனம், கடையில்லா சுகம், கடையில்லா வீரியம், இதுதான் அனந்த சதுஷ்டயம், இதை அடைஞ்சார். அதுபொழுதே சதுர்வித தேவ தேவேந்திரர்கள் வந்து சமவ சரணாதி விபூதி சகித்த கேவல கேவலா அவபோத பூஜா புரஸ்தரமாக தத்ர சேவா தற்பரராயினர். அப்பொழுது சதுர்வித்த தேவ தேவேந்திரர்கள்லாம் வந்துட்டு சமவ சரணம் பண்ணுறாங்க. அதுக்குரிய எல்லா விபூதிகளையும் அந்த வைபவம் எல்லாம் செஞ்சுட்டு கேவல உற்பத்தி அடைஞ்சதை பூஜை பண்ணிட்டு அங்கேயே அவர்கிட்டயே சேவை செய்யறதுக்கு அங்கேயே இருக்கிறாங்க. விமல சுவாமிக்கு மந்திரர் முதல் கணதரர் 55, பூர்வதரர் 1100, சிக்ஷகர் 38500, அவதிஞானிகள் 4800, கேவலிகள் 5500, வைக்கிரியர் 9000, மனப்பரிய ஞானிகள் 5500, மகாவாதிகள் 3600, ஆக முனிகள் 68555, பத்மை முதல் ஆரியாங்கனைகள் 100,000, ஸ்ராவகர் 200,000, ஸ்ராவகிகள் 400,000, தேவதேவைகள் அசங்கியாத திரியஜாதி சங்கியாத்தம். விமல சுவாமிக்கு மந்திரர் தான் முதல் கணதர், அவரோட சேர்த்து 55 பேர் கணதரர்கள். பூர்வதரர்கள் 1100 பேர், சிக்ஷகர் வந்து 38500, 38500 பேர் சிக்ஷகர்கள். அவதி ஞானிகள் 4800 பேர், கேவலிகள் 5500 பேர், வைக்கிரியர் 9000 பேர், மனப்பரிய ஞானிகள் 5500 பேர், மகாவாதிகள் 3600 பேர், ஆக முனிகள் 68555 பேர். இதில் ஆரியாங்கனி பத்மைன்ற ஆரியாங்க பத்மை முதல் ஆரியாங்கனிகள் வந்து 100,000, அதாவது 1,30,000 பேர். ஸ்ராவகர்கள் 200,000, அதாவது 2,00,000. ஸ்ராவகிகள் 400,000, தேவதேவிகள் அசங்கியாதம், திரியஜாதி சங்கியாதம்.
ஏதத்வாதஷ கணபூஷித்தனாகிய சுவாமி சர்வ தர்ம க்ஷேத்திரங்களிலும் விகரித்தள்ளி மூன்று சம்வத்சரம் குறைந்த 15,100 சம்வத்சரம் கேவலி காலம் அதிக்ராந்தமாயின பின் சமேதகிரி சிக்கரம் அடைந்து ஒரு மாசம் பிரதிமா யோகதாரியாகி யோகத்ரய நிரோதம் செய்து 8,600 முனிகளோடு கூட ஆஷாட மாச கிருஷ்ணாஷ்டமி பக்ஷ உத்தராஷாட நட்சத்திர அபராண காலத்து ஸ்ரீமத் பிராக்வார க்ஷேத்திரம் அடைந்தர்லினன். இந்த மாதிரி 12 கணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி சர்வ தர்ம க்ஷேத்திரங்களிலும் விகாரம் பண்ணி மூன்று சம்வத்சரம் குறைந்த 15,100 சம்வத்சரம் கேவலி காலம், அதாவது 15,100 காலம், அதுல இவரோட தவ காலம் 3 வருஷம், அதை குறைச்சிடணும். அது போக அவ்வளோ காலம் அவரோட கேவலி காலம். ஆதிக்ராந்தமான பிறகு இந்த காலம் முடிஞ்ச பிறகு சமேதகிரி சிக்கரம் அடைந்து ஒரு மாசம் பிரதிமா யோகதாரியா நின்று யோக திரயத்தையும் நிரோதம் செய்து அழித்து 8,600 முனிவர்களோடு கூட 8,600 பேர்களோட ஆஷாட மாசம் கிருஷ்ணாஷ்டமி பட்சத்துல ஆஷாட மாசம் கிருஷ்ண பட்சத்துல அஷ்டமி திதியில உத்தராஷாடம் என்ன உத்திராட நட்சத்திரத்துல அபராண காலத்துல ஸ்ரீமத் பிராக்பார க்ஷேத்திரம் அடைந்தர்லினா. பிராக்பார க்ஷேத்திரம் அப்படிங்கிறது என்ன? சித்தலோகம். அதுதான் ஸ்ரீமத். அதனாலதான் அது ஸ்ரீமத் பிராக்பார க்ஷேத்திரம் இருக்கிறாங்க. அப்படின்னா அவர் மோட்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். விநிகத பரசேனக பத்மசேனோ மகிஷக சுரசமிதி சமர்ச்சயக ஸ்பஷ்ட சௌக்யோ அஷ்டமேந்திரக விபுல விமல கீர்த்திகி விஸ்வ விஸ்வம் பரேசோ விமல ஜினபதிகி ஸ்தாத் சுஷ்டு தஸ்துஷ்டயே வக. நான் படிக்கிறேன். விநிகத பரசேனக பத்மசேனோ மகிஷக சுரசமிதி சமர்ச்சயக ஸ்பஷ்ட சௌக்யோ அஷ்டமேந்திரக விபுல விமல கீர்த்திகி விஸ்வ விஸ்வம் பரேசோ விமல ஜினபதிகி ஸ்தாத் சுஷ்டு தஸ்துஷ்டயேவக. இதனோட பொருளை பார்த்துடலாம். விநிகத பரசேனக, முதல்ல பர சைன்யத்தை நாசம் செய்த பத்மசேனக மகிஷக பத்மசேன மகாராஜனும் சுரசமிதி சமர்ச்சியக தேவ சமூகத்தால் நன்றாக அர்ச்சிக்கப்பட்டவனும் ஸ்பஷ்ட சௌக்கியக ஸ்பஷ்டமான சுகம் உள்ளவனுமான அஷ்டமேந்திரக 8 கல்பத்து இந்திரனுமாகி விபுல விமல கீர்த்திகி விசாலமும் நிர்மலமும் ஆகிய கீர்த்தியுடையவனும் விஸ்வ விஸ்வம்பரேஷக எல்லா ஜகத்துக்கும் சுவாமியும் சுஷ்டுதக நன்றாக ஸ்தோத்திரிக்கப்பட்டவனும் ஆன விமல ஜினபதிகி விமல சுவாமி வக உங்களுடைய துஷ்டையே சந்தோஷத்தின் பொருட்டு ஸ்தாத் இருக்க. அதாவது முதல்ல பூர்வ ஜென்மத்தில் பத்மசேன மகாராஜனாக இருக்கும்போது பரசைன்யத்தை நாசம் செய்தார். அதனால பரசைன்யத்தை நாசம் செய்த பத்மசேன மகாராஜனும் அப்புறம் தேவ சமூகத்தால் நன்றாக அர்ச்சிக்கப்பட்டவனும் ஸ்பஷ்டமான சுகம் உள்ளவனும் 8 கல்பத்து இந்திரனுமாகி விசாலமும் நிர்மலமுமாகிய கீர்த்தியுடையவனும் எல்லா ஜகத்துக்கும் சுவாமியும் நன்றாக ஸ்தோத்தரிக்கப்பட்டவனுமான விமல சுவாமி உங்களுடைய சந்தோஷத்தின் பொருட்டு இருக்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட பொருள்.
அத்த விமல ஜனபதி தீர்த்த சந்தான கால பிரவருத்தராகிய தர்ம ஸ்வயம்பு மதுக்கள் என்னும் திருத்திய ராம கேசவ பிரதிவாசு தேவசரிதம் சொல்லுத்தும். அதுக்கப்புறம் விமல ஜனபதி தீர்த்த சந்தான காலத்துல இருந்த தர்மர் ஸ்வயம்பு மதுக்கள் அப்படிங்கிற திருத்திய மூன்றாவது ராம கேசவ பிரதிவாசு தேவர சரிதம் சொல்லுதும் அப்படின்னு சொல்றாங்க. ஜம்பு துவீப அபர விதேகத்து ராஜா மித்ரநந்தி அவன் ஒரு நாள் சுப்ரத ஜனபதி சமீபத்தே தர்மஸ்ரவணானந்தரம் சம்சார விரக்தனாகி தீட்சித்து பரமசம்யத்தனாகி ஸ்வஜீவித அவசானத்து ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து பஞ்சானுத்தரத்து அகமிந்திர தேவனாயினன். ஜம்புத்வீபத்தில் மேற்கு விதேகத்தில் ராஜா மித்ரநந்தி அவர் ஒரு நாள் சுவ்ரத ஜனபதின்ற ஜனபதி கிட்ட தர்ம உபதேசம் கேட்ட பிறகு சம்சார விரக்தனாகி வாழ்க்கையில் விரக்தியாகி தீட்சை வாங்கி பரமசம்யத்தனாகி துறவியாகி ஸ்வஜீவித அவசான தன்னுடைய ஜீவித காலத்து முடிஞ்ச பிறகு ஆராதனா விதியால் சல்லேக்கண விதியால உடலை நீ சரீர பரித்தியாகம் செஞ்சு பஞ்சானு தரத்துல போய் அகமிந்திர தேவனா பிறந்துட்டாரு. ஜம்பு துவீப பரத கஷேத்திர குணால விஷய சுவாவஸ்தி நகரத்து ராஜா சுகேது இவன் சப்த வியசனங்களுள் அதிதூர் துப்புறமாகிய தியூத்த வியசனா சக்தனாகி அது காரணத்தினால் ஸ்வராஷ்டிர தன பல தேவி பரிவாராதி சர்வமும் இழந்து பராஜிதனாகி லோகாகிராந்தனாகி போகி சுதர்சன தபோதனர் பாத மூலத்து தர்மஸ்ரவணானந்தரம் சம்சார நிர்விண்ணனாகி தீட்சித்து சகலகலா குண வைதக்கியமும் அனுல்லங்கியமுமாகிய பலமும் தபஸ்சர்ண பலமாவது என்று நிதானம் பண்ணி ஆயுர் அவசானத்து லாந்தவ கல்பத்து தேவனாயினன். ஜம்பு தீபத்தில் பரத கஷேத்திரத்தில் குணால நாட்டில் சுவாவஸ்தி நகரத்தில் ராஜா சுகேது அவர் சப்த வியசனங்களில் ரொம்பவே மோசமாக இருக்கிற தியூத்த வியசனத்தினாகி தியூத்தன்றது சூதாடுறது இந்த ஏழு வியசனங்கள் இருக்கு இல்லையா அந்த ஏழு வியசனங்களில் ரொம்ப மோசமான வியசனம் சூதாடுறது அந்த சூதாடுறதுல ஆசக்தனாகி ரொம்ப அதுக்கு அடிமையாகவே ஆயிட்டார் அவர். அந்த காரணத்தில் ஸ்வராஷ்டிர தன்னோட ராஜ்யம் தனம் பலம் தேவி பரிவாராதி சர்வம் எல்லாத்தையுமே தனம் பலம் தேவி ராஜ்யம் எல்லாத்தையும் சர்வா பரிவார குடும்ப சர்வமும் இழந்து பராஜித்தனாகின தோத்து போயிட்டு லோகாக்கிராந்தனாகி போகி அந்த நாட்டை விட்டே போயிடுறாரு எல்லாத்தையும் இழந்து வெளியே போயிடுறாரு. அப்படி போன ஆளு சுதர்சன தபோதனர் அப்படிங்கிறவர்கிட்ட போயிட்டு அவரோட பாத மூலத்தில் அவர்கிட்ட போயிட்டு தர்மம் கேட்ட பிறகு அவன் சம்சார நிர்வின் அவர் தன் செயலுக்கு வருந்தி தானே தர்மம் இது பண்ணுறாரு அதனால் அவருக்கு சம்சார விரக்தி வந்துடுது. இந்த தர்மத்தை கேட்ட பிறகு அவருக்கு சம்சார விரக்தி வந்துடுது. அதுக்கப்புறம் தீட்சை வாங்கிட்டு சகல கலா குண வைதக்தியமும் அதாவது சகல கலைகள்லையும் அப்புறம் குணங்கள்ல நிறைவான குணமும் அனுல்லங்கியமாகிய பலம் அதாவது கா
தோக்கடிக்க முடியாத அளவு பலமும் பலம் இருக்கணும். இது தபஸ்சரண பலமாவது. நான் இந்த செய்கிற தபத்தால் எனக்கு இந்த பலன்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நிதானம் பண்ணிட்டு ஆயுள் அவசான காலத்தில் லாந்தவ கல்பத்து தேவனாயிடுறாரு. அத்த ஜம்புத்வீப பரத கஷேத்திர துவாரவதி துவாராவதி புரத்து ராஜா ருத்ரன் தேவிமார் சுபத்ரையும் பிருத்வியும் என இருவர். ஜம்புத்வீபத்தில் பரத கஷேத்திரத்தில் துவாராவதி நகரத்து ராஜா ருத்ரன் இவங்களுக்கு ரெண்டு மனைவி சுபத்ரை பிருத்வியின் ரெண்டு பேர். அகமிந்திர தேவன் சுபத்ரா தேவி புத்திரனாகி தர்மன் என்னும் பல பலதேவனாயினன். இதில் வந்து இந்த அகமிந்திர தேவனா போய் பிறந்திருக்கார் இல்லை, அதாவது மித்ரநந்தியா ராஜாவாக இருந்துட்டு தர்மத்தை கேட்டு பஞ்சாந்தரத்தில் அகமேந்திர தேவனாக போயிருக்கார் இல்லை, அவர் வந்து சுபத்ரா தேவியோட புத்திரனாக தர்மன்ற பேரில் பலதேவனாக பிறக்கிறார். லாந்தவ கல்பஸ்த தேவன் பிருத்திவி தேவி புத்திரனாகி சுயம்பு என்னும் வாசுதேவனாயினான். இந்த லாந்தவ கல்பத்தில் தான் சூதாடி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அப்புறம் தர்ம உபதேசம் கேட்டுட்டு சகல கலையும் குணமும் ஜெயிக்க முடியாத பலமும் வேணும் அப்படின்னு நிதானம் பண்ணி லாந்தவ கல்பத்துக்கு போனார் இல்லையா. அந்த தேவன் வந்து பிருத்திவி தேவி புத்திரனாகி சுயம்புன்ற வாசு தேவனாக ஆயிடுறாரு. பூர்வம் சுகேதுவாகிய பவத்து தியூத்தத்து ஜெயித்த ராஜா சில காலம் சம்சாரத்து பரிபிரமித்து ரத்னபுரத்து மது என்னும் பிரதிவாசு தேவனாயினன். இந்த சுகேசு அப்படிங்கிற ராஜாவா இருந்தபோது சூதாடினார் இல்லையா, இந்த ராஜாவை ஜெயித்த ராஜா அவர் வந்து சம்சாரத்தில் பரிபிரமித்து சுத்திட்டு கடந்துட்டு கொஞ்ச காலம் ரத்னபுரத்தில் மது அப்படிங்கிற பிரதிவாசு தேவனாக பிறந்துட்டார். இப்போ பலதேவனா தர்மன்ற பலதேவனா இந்த மித்ரநந்தி ராஜா பஞ்சானுத்தரத்தில் இருந்த அகமேந்திரன் வந்து தர்மன் அப்படிங்கிற பலதேவராக பிறக்கிறாரு. லாந்தவ கல்பத்தில் போய் இந்த சூதாடி தர்ம் அதுக்கப்புறம் திருந்தி தர்ம உபதேசம் கேட்டு போனார் அவர் வந்து சுயம்புன்ற வாசுதேவன் ஆயிட்டார். இவர் சூதாட்டத்தில் ஜெயிச்ச ராஜா வந்து கொஞ்ச காலம் சம்சாரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இவங்கெல்லாம் இந்த சொர்க்க வாசல்லாம் முடிச்சுட்டு வர வரை சம்சாரத்தில் சுற்றிட்டு இருந்துட்டு இப்போ ரத்னபுரத்தில் மதுன்ற பிரதிவாசு தேவனாக பிறந்திருக்காரு. அகண்டித பராக்கிரமனாகிய இவன் திரிகண்ட பரதாதிபதியாகி செல்கின்ற நாளுள் சுயம்பு கேசவனும் சுகேது ஜன்ம பத்த வைர சம்ஸ்காரத்தால் பிரதிவாசுதேவ நாமஸ்ரவண மாத்திரத்தில் குபித்தனாகி அவனுக்கு ராஜாக்கள் தூதர் கையில் விடுதரப்பட்ட பாகுட வஸ்துக்களையும் அபகரித்து தூதவதமும் செய்தனன். இந்த பிரதிவாசுதேவன் ரொம்ப பராக்கிரமமாக இருக்கிறதால திரிகண்ட அதிபதி ஆயிடுறாரு, அர்த்த சக்கரவர்த்தி ஆயிடுறாரு. இவர் அவர் அப்படி போயின்னு இருக்கும்போது சுயம்பு கேசவனும் இவரும் சுகேது ஜென்மபத்த வைர சம்ஸ்காரத்தால் சுயம்பு கேசவனாக இருக்கிறவர் அந்த சுகேது ஜென்மத்தில் வந்த வைரத்தால் பிரதிவாசுதேவ நாம சிரவண மாத்திரத்தால் பிரதிவாசுதேவனோட பேரை கேட்ட மாத்திரத்திலே இவருக்கு குபிதனாகி கோபமடைஞ்சு அவனுக்கு ராஜாக்கள் தூதர் கையில் விடுபட்ட பாகுட வஸ்துக்களையும் அபகரித்து தூதவதமும் செய்தான். ராஜாக்கள் வந்து தன்னோட தூதர் கையில் கொடுத்து இந்த அர்த்த சக்கரவர்த்திக்கு கொடுக்கறதுக்கு பரிசுகள்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா, அதெல்லாம் அபகரிச்சுட்டு அந்த எடுத்துட்டு போன தூதர்களையும் வதம் செய்துடுறாரு இந்த வாசுதேவன். பிரதிவாசுதேவனும் நாரத முகத்தால் தூதவதாதி விருத்தாந்தம் கேட்டு விஜ்ருவித்த கோபாக்னியனாகி யுத்த சன்னத்தனாகி வந்து ராமகேசவரோடு யுத்தம் செய்து சுயம்பு கேசவனை குறித்து விடப்பட்ட சக்கரத்தால் மதுவினை அவதிஸ்தானம் அடைவித்து சுயம்பு கேசவனும் திரிகண்ட பரதாதிபதியாயினன். இப்படி பிரதிவாசுதேவனும் நாரதர் மூலமாக
இந்த தூதவாத விருத்தாந்தத்தெல்லாம் கேட்டுட்டு விஜ்ரும்பித்த கோபாக்னியனாகி ரொம்ப அப்படியே அப்படியே ஜொலிக்கிற மாதிரி கோபாக்னி நல்லா ஜொலிக்கிற மாதிரி கோபம் வந்து யுத்த சன்னதனாகி யுத்தத்துக்கு தயாராகி ராமகேசவரோட யுத்தம் பண்ணுறாங்க. சுயம்பு கேசவனை குறித்து விடப்பட்ட சக்கரத்தால் மதுவினை அவதிஸ்தானம் அடைவித்து இந்த மதுன்ற பிரதிகை வாசுதேவன் சுயம்பு கேசவரை வந்து வாசுதேவனை கொல்றதுக்கு சக்கரத்தை அனுப்புறாரு. ஆனால் அது வாசுதேவனை கொல்லலை. அந்த சக்கரத்தை திருப்பி மது மேலே பிரதி வாசுதேவனை கொல்றதுக்கு அதை அவர் மேலே ஏவி பிரதி வாசுதேவனை கொண்டுடுறாரு கேசவன். சுயம்பு கேசவன் அதுக்கப்புறம் சுயம்பு கேசவன் திரிகண்ட பரதாதிபதி ஆயினார். இவர் வந்து அர்த்த சக்கரவர்த்தி ஆயிடுறாரு. காலாந்தரத்து சுயம்பு கேசவனும் வைரானுபத்தத்தால் பிரதி வாசுதேவனை தேடுவான் போல அவதிஸ்தானம் அடைந்தான். காலம் அடைஞ்ச பிறகு சுயம்பு கேசவனும் வைராகிய பந்தம் வந்ததால பிரதிவாசு தேவனை தேடுறது போல இவரும் அவனை அவதிஸ்தானம் அடைந்தன. இவரும் போய் நரகத்துல போய் சேர்றாரு. தர்ம பல தேவனும் வாசுதேவ வியோக துக்கத்தால் ராஜவிரக்தனாகி விமல தீர்த்தங்கள பாதத்தை தீட்சித்து மோட்சபதம் அடைந்தள்ளினன். தர்ம பலதேவர் என்ன பண்றாரு, வாசுதேவன் வியோகத்தால வாசுதேவன் இறந்து போனதால அந்த துக்கத்திலேயே ராஜவிரக்தமாயிட்டு விமல தீர்த்தங்களோட சமவசரணத்துல போய் அவரோட பாதத்துல வணங்கி தீட்ச வாங்கி மோட்சபதம் அடைஞ்சிடுறாரு. இங்க இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். துதி விநிகத மித்ரோ மித்ர நந்திச்சிதேயோ யமசமிதி சமக்ரோ நுத்தரராதீஸ்வரோ பூத் அணுதர நிமித்த சன்ன சந்த்வாரவத்யாம்ச தர்மக பரமபத்மவா சாதி தாத்மஸ்வரூபக துதி விநிகத் துதி விநிகத மித்ரோ மித்ர நந்திக்ஷிதீஷோ யம சமிதி சமக்ரோ சமக்ர அனுத்தராதீஸ்வரோ பூத் அனுத்தரணி நிமித்த சந்த்வாரவத்யாம் ச தர்மக பரம பத்ம வாப்திசாதிதாத்மஸ்வரூபக அப்படின்னு இந்த ஸ்லோகம். இதனோட அர்த்தம் என்னன்னு பார்த்துடலாம். யக யாவன் துதி விநிகத மித்ரக முதலில் தன் மேனி ஒளியினால் சூரியனை வென்றவனாய் மித்ர நந்தீஷிதீஷக நந்தீஷிதீஷக மித்ர நந்தி என்னும் அரசனும் யம சமிதி சமக்ரக பின் சம்பூர்ணமான விரத சமித்திகளும் உள்ள முனியும் அனுத்தராதீஸ்வரக அனுத்தர விமானத்தில் அகமிந்திர தேவனுமாகி அணு பின் தரணின் இதக சன் பூமியை அடைந்தவனாகி துவாரவத்யாம் துவாரகையில் தர்மக தர்மனும் தர்மன் என்னும் அரசகுமாரனும் அபூத் ஆனானோ சக அவன் அந்த தர்ம பலதேவன் சாதித்த ஆத்மஸ்வரூபக ஆத்மஸ்வரூபத்தை சாதித்தவனாகி பரமபதம் அவாபத் பரமபதத்தை அடைந்தான். யார் முதலில் தன் மேனி ஒளியால் சூரியனை வென்றவனாகவும் மித்ரநந்தி என்னும் அரசனும் சம்பூர்ணமான விரத சமித்திகளும் உள்ள முனியுமாக இருந்து அனுத்தர விமானத்தில் அகமிந்திர தேவனுமாகி பின் இந்த பூமியை அடைந்தவனாகி துவாரகையில் தர்மன் என்னும் அரசகுமாரனும் ஆனானோ அவன் அந்த தர்ம பலதேவன் ஆத்மஸ்வரூபத்தை சாதித்தவனாகி பரமபதத்தை அடைந்தான். அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட பொருள். அத விமல தீர்த்தங்கர
தீர்த்த பிரசித்தராகிய மேல்மந்திர கணதரர்களது சரித்தம் சொல்லுதும். இதற்கு பின்னாடி விமல தீர்த்தங்கிற காலத்துல பிரசித்தமா இருந்த மேல்மந்திர கணதர் மேரு மந்திரர் அப்படிங்கிற ரெண்டு கணதரர்களோட சரிதம் சொல்லுதுன்றாங்க. நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த பதிவுல மேல்மந்திரரோட புராணத்தை படிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.